ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இந்த வீடியோவில் நம்ம உயில் ஆவணம் எப்படி எழுதுவது அப்படின்னு பார்க்க போகிறோம். இதுக்கு முந்தின வீடியோவில் தான செட்டில்மெண்ட் ஆவணம் எப்படி எழுதுறது அப்படின்னு பார்த்தோம். ஒருத்தர் பெயரில் சொத்து இருக்கும் பொழுது அவர் எவ்வித ஏற்பாடும் செய்யாமல் சொத்துக்கு உரியவர் இறந்து போய்விட்டால் ஃப்யூச்சரில் வாரிசுகளுக்கு இடையே பிரச்சனை ஏற்படும். அதனால நல்ல நிலைமையில் இருக்கும் பொழுதே நம்முடைய சொத்துக்களை ஏதாவது ஒரு ஏற்பாடு செய்து வைப்பது நல்லது. இதில் ரெண்டு விதமான செட்டில்மெண்ட் பண்ணலாம். என்னென்னா, ஒன்று வந்து செட்டில்மெண்ட் டீடு, இன்னொன்று வந்து உயில். உயில்னா வில்லு. இதில் செட்டில்மெண்ட்டை பற்றி நான் முந்தின வீடியோவில் போட்டிருக்கேன். இதில் வந்து வில் பற்றி பார்க்கலாம். உயில் டாக்குமெண்ட் எழுதும்போது எந்தெந்த சொத்தை யார் யார் அடையணும் அப்படின்னு ஒரே டாக்குமெண்ட்டில் எழுதிக்கலாம். இப்போ நாலு பசங்க இருக்காங்கன்னா நாலு பசங்களுக்கும் ஷெட்யூல் போட்டு, ஏ ஷெட்யூல் சொத்தை மொதல் பையன், பி ஷெட்யூல் சொத்தை ரெண்டாவது பையன், இப்படி எழுதிக்கலாம். என்ன வாசகம் கண்டிப்பாக அதில் வரணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு உடல்நிலை சரியில்லை, எந்த நேரமும் எதுவும் நேரலாம், அதனால் என் இறப்பிற்கு பின் இந்த சொத்தை வந்து என்னுடைய பசங்கள் வந்து கீழ்கண்டவாறு அடையணும் அப்படின்னு எழுதணும். அதில் முக்கியமான வாசகம், இதை மாற்றவும் ரத்து செய்யவும் எனக்கு முழு அதிகாரம் உண்டு அப்படின்னு ஒரு வார்த்தை கண்டிப்பாக இதில் எழுதணும். இப்போ வில்லில் பார்த்தீங்கன்னா, உயில் டாக்குமெண்ட்டில் நிறைய சலுகைகள் இருக்குது. என்ன கேட்டிங்கன்னா, எந்த ரெஜிஸ்டர் ஆஃபீஸில் வேணால் இதை போய் நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம். சொத்து இருக்கிற இடத்துல தான் போய் பதிவு பண்ணணும் அப்படின்னு கிடையாது. எந்த ப்ரூஃப்லாம் டிமாண்ட் பண்ண மாட்டாங்க. விலங்கு சான்று கொடுங்க, ஒரிஜினல் காட்டுங்க, இந்த மாதிரி எந்த ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ்லாம் இருக்காது. தேர்டு பார்த்தீங்கன்னா, அன்ரெஜிஸ்டர்டாக கூட நம்ம வச்சுக்கலாம். ஆனால் அன்ரெஜிஸ்டர்டாக வச்சுக்கிறது வந்து, பதிவு பண்ணாமல் உயில் எழுதி வச்சுக்கிறது வந்து அட்வைசபிள் கிடையாது. ஏன்னா நாளைக்கு அந்த எழுதி வைத்தவர் இறந்த பின் அந்த வாரிசுகள் வந்து அந்த உயிலை ப்ரொபேட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் சிரமப்படுவார்கள். அதனால் போய் ரெஜிஸ்டர் பண்ணி வைக்கிறது ரொம்ப நல்லது. இதுக்கு வந்து செலவு வந்து ரொம்ப கம்மி தான் வரும். ஸ்டாம்ப் பேப்பர் வாங்கணுன்ற அவசியமே இல்லை. ஒரு ஒயிட் பேப்பர்லேயே நம்ம உயில் எழுதி பதிவு பண்ணலாம். அடுத்தது பார்த்திங்கன்னா, சொத்தை எழுதி வைத்தவர் இறந்த பின்பு தான் இது வந்து அமலுக்கு வரும். எழுதி வைத்தவர் இறந்து போன போது அவருடைய இறப்பு சான்றை வைத்து வாரிசுகள் அந்த சொத்தை வந்து, அதான் யாருக்கு எழுதி வச்சுருக்காங்களோ அவர் வந்து அதை கிளைம் பண்ணலாம். இப்போது செட்டில்மெண்ட் டீடுக்கும் உயிலுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ்ன்னு பார்ப்போம். செட்டில்மெண்ட் தான ஆவணத்திற்கும் உயில் ஆவணத்திற்கும் உள்ள வேறுபாடு. செட்டில்மெண்ட் டீடை நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணணும்னா சொத்து எங்கே இருக்குதோ அந்த ஜூரிஸ்டிக்ஷனில் உள்ள சார் பதிவகத்துக்கு போகணும். ஆனால் உயிலை வந்து எங்கே வேணால் எந்த சார் பதிவகத்தில் வேணாலும் எழுதி வைக்கலாம். செட்டில்மெண்ட் டீடு வந்து உடனே அமலுக்கு வந்துடும். எழுதி ரெஜிஸ்டர் பண்ணின அடுத்த நொடியே யாருக்கு எழுதி வைக்கிறோமோ அவருக்கு அந்த சொத்து மாறிவிடும். ஆனால் உயில் வந்து இறந்த பின்புதான் அமலுக்கு வரும். அந்த உயிலினை எழுதி வைத்தவர் இறந்த பின்புதான் அந்த உயிலானது அமலுக்கு வரும். செட்டில்மெண்ட் டீடை வந்து ரத்து பண்ணுவது மிகவும் கடினம். ஆனால் உயில் பார்த்தீங்கன்னா எத்தனை முறை வேண்டுமானாலும் ரத்து செய்துவிட்டு திரும்ப எழுதி வைக்கலாம், மாற்றி மாற்றி எழுதி வைக்கலாம். கண்டிஷன் பார்த்தீங்கன்னா, கண்டிஷனல் செட்டில்மெண்ட்டும் எழுதலாம், கண்டிஷனல் வில்லும் எழுதலாம். கண்டிஷனல் வில் பார்த்தீங்கன்னா வந்து, நீ வந்து இதை அனுபவிச்சு வந்து உன் வாரிசுகள் அடையணும் அப்படின்னு கண்டிஷன், என்ன கண்டிஷன் போட்டு வேணாலும் கண்டிஷனல் வில்லும் எழுதலாம். இதில் முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா, நம்ம சுயமாக சம்பாதிச்ச சொத்தை செட்டில்மெண்ட்டோ வில்லோ பண்ணும்போது நம் வாரிசுகளுக்கு தான் பண்ணணும் அப்படின்னு அவசியம் இல்லை, யாருக்கு வேணால் நம்ம எழுதி வைக்கலாம். என்ன ஃப்ரெண்ட்ஸ், இந்த வில் சம்பந்தமாக எல்லா விஷயமும் சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன். இதில் ஏதாவது டவுட் இருந்ததுன்னா நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. இந்த சேனல் பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.